தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நேற்று தான் அதை கூகுள் அனௌன்ஸ் பண்ணாங்க. கூகுள் கீழே பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆட்வர்ட், ஆட்சென்ஸ், யூடியூப், இந்த மாதிரி அவங்க எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் கம்பெனிஸ் வச்சுருக்கிறாங்க. கூகுள் அக்வயர் பண்ண கம்பெனி இதெல்லாம். ஸோ இதெல்லாமே கூகுள் கம்பெனிஸ் தான். அதில் முக்கியமாக ஆட்சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை டிபார்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம புரிதலுக்கு. நேற்று அவங்க ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆட்சென்ஸ் வந்து இனிமேல் தமிழையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பப்ளிஷர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா கூகுள் வந்து ஆட்சென்ஸ் அக்வயர் பண்ணி 2003 அக்வயர் பண்ணுச்சு, அதாவது அந்த கம்பெனியை வாங்கிடுச்சு. 2005 தான் ஓரளவு வெல் எஸ்டாப்ளிஷ்டாக கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு நேம் வச்சு இது பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வேறு, சிமேண்டிக் சம்திங்னு ஒரு கம்பெனியாக இருந்தது. அதை கூகுள் வாங்கிட்டு 2005 கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியாக அதை ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக பப்ளிஷர்ஸ்க்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தந்தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அட்வர்டைஸர்ஸ் வந்து கூகுள்கிட்ட அட்வர்டைஸ் பண்ண வருவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷர்ஸ் பேஜில் போட்டு அதன் மூலமாக வர ரெவன்யூவில் ஒரு ஷேர் கூகுள் வந்து நம்மளுக்கு பே பண்ணிட்டு இருந்தது. இது ஆட்சென்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக மட்டுமே நடந்துட்டு இருந்தது, இல்லை அந்த கம்பெனி மூலமாக நடந்துட்டு இருந்தது. இத்தனை வருஷம், அதாவது 2005 எஃபெக்டிவாக ஆரம்பித்த இந்த ஆட்சென்ஸ் 2018 முடிய தமிழை சப்போர்ட்டே பண்ணலை. ஸோ நம்மளே ஒரு கண்டென்ட் போட்டாலும் அது இங்கிலீஷில் இருந்தால் தான் ஆட்ஸ் டிஸ்பிளே ஆச்சு வெப்சைட்டில். அந்த மாதிரி யூடியூப்பில் மட்டும் இதில் ஒரு எக்ஸப்ஷன், யூடியூப்பில் தமிழ் கண்டென்ட்டுக்கு ஆட்ஸ் வந்தது. பட் ஆனால் அவங்க அப்ரூவ் பண்ணுறப்ப அது இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவ்வளோ சீக்கிரமாக வந்து தமிழ் கண்டென்ட்டுக்கு அப்ரூவே பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் அது வந்து ஒரு பெரிய நிறுவனம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 லட்சம் 10 ஒரு 5 லட்சம் வியூஸாவது வந்துட்டு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த வெப்சைட்ஸில் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இத்தனை நாள் வந்து இங்கிலீஷ் மற்றும் உலகில் இருக்கிற மற்ற பாப்புலர் லாங்குவேஜஸ்க்கு மட்டும்தான் அது தந்துட்டு இருந்தாங்க, தமிழுக்கு தராமல் தான் இருந்தாங்க. ஸோ நம்மளே இப்போ வந்து கூகுளில் ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கூகுள் ஆட்சென்ஸ் மூலமாக தான் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட்டை சப்மிட் பண்ணி தான் அப்ரூவல் வாங்க முடியும். தமிழ் கண்டென்ட்டுக்கு சோஃபார் அவங்க அப்ரூவல் கொடுக்கல. ஆனால் இனிமேல் வந்து நம்ம தமிழ் கண்டென்ட்டையும் சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கலாம், அதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஏன் கூகுள் ஆட்சென்ஸ்? மற்ற ஆன்லைன் ஏர்னிங்ஸ் எல்லாம் விட ஏன் கூகுள் ஆட்சென்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆன்லைன் போர்ட்டல்லாம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தராங்க அப்படின்னா, அதே எஃபர்ட்டுக்கு கூகுள் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் பே பண்ணுவாங்க. 10 மடங்கு அதிகமாக பே பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கூகுள் வந்து ரொம்ப ரிலியபிளான ஒரு கம்பெனி. ஸோ தொடர்ந்து எந்த பயமும் இல்லாமல் கண்டினியூஸாக பே பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னோடய அனுபவம் படி பார்த்திங்க அப்படின்னா, 2007 நான் கூகுள் ஆட்சென்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிளாகாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், இப்போ ஆட்சென்ஸாக இருக்கட்டும், சில பேர் ஆப் மூலமாக கூட கூகுள் ஆட்சென்ஸை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரிலியபிளான போர்ட்டல், அது வந்து கூகுள் கீழே வந்த ஒரு போர்ட்டல். அதாவது கூகுள் வந்து பல கம்பெனியை அக்வேர் பண்ணியிருக்கு. அது மாதிரி தான் சிமேண்டிக் அப்படின்னு ஒரு கம்பெனியை 2003 அக்வேர் பண்ணுச்சு. அதை தான் கூகுள் ஆட்சென்ஸாக மாற்றி 2005 அவங்க எஃபெக்டிவாக லான்ச் பண்ணாங்க. அப்போருந்து இப்போ முடிய தமிழ் கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணாமையே இருந்தது. பட் நேற்று தான் இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் தமிழ் கண்டென்ட்டையும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம கூகுள் ஆட்சென்ஸில் அப்ரூவல் வாங்கினாலுமே நம்ம அந்த ஆட்சென்ஸை போடுறப்ப தமிழ் கண்டென்ட் இருந்தால் பிளாங்க் ஆடு தான் வரும், பிளாங்காக இருக்கும், ஆட்ஸே வராது. அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்காமையே இருந்தது. பட் இனிமேல் அந்த பயம் தேவையில்ல. ஏன்னா நம்ம ஆட்ஸ் போட்டால் தமிழ் கண்டென்ட் இருந்தாலும் ஆட்ஸ் ஷோ ஆகும். இந்த நியூஸ் வந்து நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உடனே ஆட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒரு மாதமாவது ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து ஆட்சென்ஸில் சேரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அப்ரூவல் ஆகிற சான்சஸ். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட்டை சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு அதை வந்து மற்ற வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு தடவை நம்ம ஆட்சென்ஸில் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் யூடியூப்பில் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழில் கண்டென்ட் இருந்தாலும் ஆட்ஸ் ஷோ ஆகிட்டு இருந்தது. அதுவும் இப்போ ரீசெண்டாக நடந்த பாலிசி சேஞ்சில், யூடியூப்பில் நடந்த பாலிசி சேஞ்சில் தமிழ் கண்டென்ட்டு, அதாவது தமிழ் டைட்டில், தமிழ் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இருந்தால் அவங்க அப்ரூவல் கொடுக்காமல் இருந்தாங்க. அது வந்து பல யூடியூபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அதுக்காகவே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இங்கிலீஷில் டைட்டில், இங்கிலீஷில் தம்ப்நெயில், இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு
அப்ரூவல் வாங்குறது முடிய இங்கிலீஷ்லேயே அந்த சேனலை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழில் மாற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லை, தமிழில் இருந்தாலும் ஆட்ஸ் வந்துட்டு இருந்தது. யூடியூப்பில் அந்த பிரச்சனை ஓரளவு கம்மி தான். பட் வெப்சைட்ஸ் அண்டு பிளாகில் பார்த்தீங்கன்னா தமிழ் கண்டென்ட் கொஞ்சம் இருந்தால் கூட அங்கே ஆட்ஸே தெரியாது. நம்ம ஆட்ஸ் சென்ஸ் அப்ரூவல் இருந்தாலுமே ஆட்ஸ் அங்கே போடுறப்ப ஆட்ஸ் ஷோவே ஆகாது. அப்போ எவ்வளோ டிராஃபிக் வந்தாலும் அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் வராமல் இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை இனிமேல் சால்வ்டு. நம்மளுக்கு இனிமேல் வந்து தமிழில் கண்டென்ட் இருந்தாலும் ஆட்ஸ் வரும், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் அப்டேட்ஸ்க்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க.